தொடர்வது விரைவு செய்திகள். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர்களுடன் மாதந்தோறும் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் மாசு அடைவதால் இம்மாநிலங்களில் உள்ள முக்கிய நகரங்களில் பொதுமக்கள் சுவாசிக்க முடியாத அளவிற்கு காற்று மாசு ஏற்படுவதாகவும், இதனை தடுக்கும் வகையில் பயிர் கழிவுகளை விளைநிலங்களில் இருப்பதை தடுப்பதுடன் அதனை மாற்று எரிபொருள் சக்தியாக பயன்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கும் வகையில் இதுபோன்ற மாதக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தில்லி முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடன் ஏற்பட்ட மோதலில் மத்திய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார். மத்திய பாதுகாப்பு படையினரும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இணைந்து புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாத தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் தாக்கியதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார். காயமடைந்த வீரர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் தற்போது வரை சுமார் 35,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வட கர்நாடக மாவட்டங்களான காலாபர்கி, பிஜாபுரா, யாத்கிர் மற்றும் ரெய்ச்சூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள பீமா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து வருவதால் அப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் 28,000 மேற்பட்டோர் 174 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் குவைத்திலிருந்து வந்த 2 பயணிகளிடமிருந்து 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த பயணிகள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கொண்டு வந்த பைகளை பரிசோதனை செய்தபோது குவைத் பயணியிடம் இருந்து 365 கிராம் தங்கமும், இதேபோல் துபாயிலிருந்து வந்த மற்றொரு பயணியிடம் இருந்து 270 கிராம் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் இன்று கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட மகளிர் நலத்திட்ட இயக்குநர் சிவராமன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னையில் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் தயாரித்த விழிப்புணர்வு கையேடுகள் மற்றும் துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் நகரெங்கும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார சுவரொட்டிகளும், அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் வாயிலில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்களும் வழங்கப்பட உள்ளன. திருச்சி மக்கள் அலுவலகம் சார்பில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை திருச்சி சித்த மருத்துவ அலுவலர் காமராஜ், கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் தயாரித்த விழிப்புணர்வு கையேடுகள் வழங்கப்பட்டன. இதில் திருச்சி கள விளம்பர அலுவலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெண்கள் உரிய நேரத்தில் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டால் மார்பக புற்றுநோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் மாதம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர், பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக இதுகுறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை அன்றாடம் கொள்முதல் செய்யும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் துரைமாணிக்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், டெல்டா மாவட்டங்களில் அறுவடையாகும் குறுவை சாகுபடி நெல்லை தாமதமின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தொடரும் மழை காரணமாக நெல்லின் ஈரப்பதம் அதிகரிப்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், இதனால் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்பவர்கள் அரசு உதவித்தொகையை பெற விண்ணப்பிக்கலாம் என அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசால் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற சென்னையில் உள்ள சாந்தோ மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நொறி வழிகாட்டு மையத்தை அணுகலாம் என்றும், இதேபோல் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.